அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எளிமையான ஒரு வசிய முறை, அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசிய முறை ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா தன்னுடைய வாழ்க்கையில் தாங்கள் ஃபேஸ் பண்ணுற நபர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹர்ஷாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, இவங்க ஒருதலை பட்சமாக அவங்கள காதலிப்பாங்க அல்லது காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா காதலிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து காதல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் அவங்க விரும்புகிற நபர்கிட்டருந்து சரியான பதில் வராது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைக்கு உகந்தது இந்த மந்திரம், இந்த வசிய முறை. இது வந்து கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே விரிசல் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்தினா நிச்சய பலன் கிடைக்கும். ஒருதலை பட்சமாக நீங்கள் யாராவது தனிப்பட்ட முறையில் விரும்புகிறீங்க, அவங்கள அறியணும்னு ஆசைப்பட்றீங்கனாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் பச்சரிசி 3 கிராம்பு போதும். ஒரு ஸ்பூன் பச்சரிசி 3 கிராம்பு போதும். இதை பண்ணக்கூடிய நாள் வந்து வீக் டேஸில் எப்போனாலும் பண்ணலாம், ஆனால் டைம் இருக்குது. மதியம் 12 மணிக்கு தான் பண்ணணும், 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும். எக்ஸாக்டாக 12 மணிக்கு பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும். எல்லா வாட்சும் ஒரே டைம் காமிக்காது, ஆகையால் கொஞ்சம் முன்ன பின்ன 12லேருந்து 12:30 பண்ணி முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மனம் சுத்தமாக இருந்தால் போதும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் பச்சரிசி போடுங்க, 3 கிராம்பு போடுங்க. எந்த திசையை உட்காந்து வேணுனாலும் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை இது, அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். 1 கிராம்பு எடுத்துக்கோங்க, 3 கிராம்புலேருந்து 1 கிராம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு யா வதுது இந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். யா வதுதுங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லி கிராம்பு மேலே ஊதி 1 ஸ்பூன் அரிசி வச்சுருக்கீங்களா பேப்பர் மேலே அது மேலே வச்சுருங்க. 1 கிராம்பு எடுங்க, யாவது 21 முறை ஓதி விட்டு அந்த அரிசி மேலே வச்சுருங்க. 3வது கிராம்பு எடுங்க, யாவது அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை ஓதி கிராம்பு மேலே ஊதி விட்டு அதை அரிசி மேலே வச்சுருங்க. இப்போ 2வது ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது, அதுலேருந்து 1 கிராம்பு எடுங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரம் தான் நீங்கள் தப்பிக்கணும். யாவது 21 முறை, 3 கிராம்புலேருந்து 1 கிராம்பு எடுங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் 21 முறை சொல்லி கிராம்பு மேலே ஊதி அரிசி மேலே வச்சுருங்க. 2வது கிராம்பு எடுங்க, நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் 21 முறை சொல்லி கிராம்பு மேலே ஊதி அரிசி மேலே வச்சுருங்க. 3வது கிராம்பு எடுங்க, 21 முறை உங்கள் பேரை சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பேரை சொல்லணும். 21 முறை உங்கள் பேரை சொல்லி கிராம்பு மேலே ஊதி விட்டு அரிசி மேலே வச்சுருங்க. இதை உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, 1 அந்த பேப்பரோட பொட்டலம் கட்டி ஓர தண்ணி 6 ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அதில் போட்டு விடலாம். அப்படி முடியாதவங்க இது எங்கேயாவது ஒரு சுத்தமான ஒரு இடமா பார்த்து பொதாராக இருக்கும், அந்த பொதாருக்குள்ளே இந்த பொட்டலத்தை விரித்து அந்த அரிசியும் கிராம்பையும் சேர்த்து அந்த பொதாருக்குள்ளே போட்டுருங்க. ஏதாவது ஒரு ஜீவராசி வயிற்றுக்குள்ளே போகட்டும், அரிசி மாத்திரம் போனால் போதும், ஏதாவது ஒரு ஜீவராசி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுனாக்கா போதும், நிரந்தரமாக உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு வசிய முறை, வட இந்தியாவில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான வசிய முறை. நீங்களும் பயன்படுத்துங்க நண்பர்களே, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களை தேடி அவங்களே வந்துடுவாங்க, இல்லை ஃபோன்னா பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ்னா அனுப்புவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி, இந்த வசிய முறை வேலை செய்யும். பெண்கள் தீட்டு நாட்களில் மாத்திரம் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். நாங்கள் சொன்ன டைமில் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.